ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம மோட்டிவேஷன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். மாஸ்லோஸ் ஹைராக்கி ஆஃப் நீட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேன்டாஸ்டிக் தியரிஸ் இன் சைக்காலஜின்னு சொல்லலாம், என்னை பொறுத்த வரைக்கும். ரைட். ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீட் அப்படின்றது ஒரு பிறப்பின் மாதிரி நினச்சிக்கோங்க. அதில் பேஸில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ். ஒவ்வொரு நீடை கடந்ததுக்கு அப்புறமா தான் அந்த மனிதரால் அடுத்த லெவல் நீடை பற்றியே யோசிக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம மாஸ்லோ சொல்கிற விஷயம். முதல் லெவல் என்ன இருக்கும், தட் இஸ் ஹங்கர், அதுக்கப்புறமா தேர்ஸ்ட், அதுக்கப்புறமா செக்ஸ். இந்த மூணு விஷயங்களும் ஏன் பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, யாருமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்காமையே உங்களுக்கு உள்ளேந்தே இந்த மூணு நீட்ஸும் இருக்கும். ரைட். உங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் சாப்பிடணும்னு பசிக்கும், நீங்கள் சாப்பிடுவீங்க. ரைட். தண்ணி குடிக்கணும்னு யாருமே சொல்லித்தர தேவையில்லை. அதே மாதிரி டு ஹாவ் செக்ஸ், செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படும் போது அதை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க. ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு விஷயங்களுமே வந்து ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை. இதுக்கு அடுத்த நீடு தான் செக்யூரிட்டி நீட்ஸ். நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும்னு நடக்கிறதே ஆக்சுவலாக ஒரு செக்யூரிட்டி நீடு தான். என் தலைக்கு மேலே ஒரு கூரை வேணும் அப்படின்றதுக்காகவும், இன்னைக்கு கிடைக்கிற சோறு நாளைக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம ஓடுறது தான் செகண்ட் லெவல் நீட். தேர்ட் லெவல் நீடு பார்த்தீங்கன்னா, அஃபிலியேஷன் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ தான் உங்களுக்கு லவ்ன்ற ஒரு விஷயமே வருது. எனக்கு லவ் வேணும், எனக்கு ஒரு அஃபெக்ஷன் வேணும். லவ்னு இந்த இடத்துல சொல்கிறது எதிர்பாலினத்தின் மேல் ஏற்படுற லவ் மட்டும் கிடையாது. உங்கள் அப்பா அம்மாக்கிட்டேருந்து கிடைக்கிற அன்பாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம். உங்கள் தங்கச்சி, தம்பி, அண்ணன் யார்கிட்டேருந்து கிடைக்கிற பாசமாக இருக்கலாம். இந்த எல்லா பாசமுமே உங்களுக்கு எப்போ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு நீடுக்கு அப்புறமா தான் தேவைப்படும். முதல்ல ஒரு மனுஷனுக்கு செக்ஸ் தேவை. அந்த செக்ஸுக்கான ஒரு ரூட்டு தான் வந்து லவ் மோஸ்ட் ஆஃப் த டைம். அதுக்கப்புறமா தான் அந்த மனுஷன் வந்து லவ்வை பற்றியோ அஃபெக்ஷனை பற்றியோ யோசிக்க முடியும். ஃபோர்த் லெவல் நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்டீம் நீட்ஸ் என்னென்னா, தனக்கு மரியாதை வேணும்னு நினைக்கிறது, எனக்குன்ட்டு ஒரு அந்தஸ்து வேணும்னு நினைக்கிறது, எனக்குன்ட்டு ஒரு ஃபாலோயிங் வேணும்னு நினைக்கிறது, இதெல்லாமே செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் ஒரு மனுஷனுக்கு லாஸ்ட் நீடு, அதாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தேவை. இதுக்கப்புறமா என்னை யார் எது சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் யாருன்னு தெரியும், எனக்கு என்ன வேணுன்றது எனக்கு தெரியும், யார் சொல்கிறதுனாலும் எதுவும் அஃபெக்ட் ஆக மாட்டேன். ஏன் வேலை என்னவோ அதை பாட்டுக்கு நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். நான் நல்லா செய்கிறேன்னு சொல்கிறதும் யாருக்கும் தேவையில்லை. நான் தப்பாக செய்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்வேன் அப்படின்ற லெவலை எப்போ ரீச் பண்ணுவீங்கன்னா, இந்த நாலு லெவலை தாண்டினதுக்கு அப்புறமா தான் ரீச் பண்ணுவீங்க. இது ஏன் பிரமிட் ஷேப்பில் கொடுத்துருக்காரு மாஸ்லோன்னு யோசிச்சு பாருங்கள். அதில் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பாப்புலேஷனோட ரெப்ரசன்டேஷன். உலகத்தில் இன்னும் 83% ஆஃப் த பீப்புளுக்கு ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸே ஃபுல்லாக கிடைக்கலை. அதனால தான் அவங்களால அதுக்கு மேலே ஏறி போக முடியல. ஸோ ஒவ்வொரு லெவலும் நீங்கள் மேலே வர 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 பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க பாப்புலேஷனில் ரொம்ப கம்மியான சதவீதத்தோட பேர் தான் வந்து ஒவ்வொரு லெவல்லையும் இருப்பாங்க. இதுதான் மாஸ்லோஸ் ஹையராக்கி ஆஃப் நீட்ஸ். ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம்.